திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது ஆணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வருகிற பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது தந்திரி கண்டரரு ராஜீவரும் முன்னிலையில் மேல்சாந்தி ஜெயராஜ் போற்றி நடையை திறந்து வைப்பார் பத்தொன்பதாம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும் இந்த நாட்களில் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம் கணபதி ஹோமம் உஷ பூஜை உச்ச பூஜை ஆகியவை நடத்தப்படும் காலை ஒன்பதரை மணிக்கு நடை அடைக்கப்படும் பின்னர் மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு ஆறு மணிக்கு தீபாராதனை மற்றும் அபிஷேகம் நடைபெறும் தொடர்ந்து இரவு ஏழரை மணிக்கு அரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக நடைபெறும் சிறப்பு பூஜைகளான நெய் அபிஷேகம் உதயாஸ்தமன பூஜைகள் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெறாது